உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறது நார்மல் சில பேருக்கு எக்ஸிஸ்டிங் லங் கண்டிஷன் இருக்கும் ஆல்ரெடி அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அவங்களுக்கு நார்மல் பட் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு லங் ஏதோ டிட்டிரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு இந்த பல்சாக்ஸிமீட்டர் வேல்யூஸ் வந்து இது மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸில் வந்து யூஸ்வலாக சிம்டம்ஸோடு இருக்கும் உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீத் பண்ண பிரத் பண்ணுறது வந்து நார்மலாக டுவெல் டு சிக்ஸ்டீன்ஸ் பர் மினிட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேலே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருக்கும் யூஸ்வலாக அதனால தான் எப்படி பிரெத் ரேட்டை மானிட்டர் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டைம் உங்களுடைய ப்ரெத்தை இழுத்து விடுறீங்கன்னு தெரியணும் உங்கள் டமி மேலே கை வச்சுட்டு இது ஒரு பிரத் இந்த பிரத் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது மானிட்டர் பண்ணுறது அடுத்த விஷயம் இந்த டெம்பரேச்சர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அன் இந்த ரேட் மானிட்டர் பண்ணுறத வந்து நீங்கள் பண்ணி அவங்களுடைய அந்த டைரியெலாம் எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுடைய பல்ஸ் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூஸ் கம்மியாகிறப்ப ஆகும்னா உங்களுடைய உங்களுக்கு சிம்டம் ஒரு சிலது காமிக்கும் உங்களுக்கு மூச்சோட கஷ்டம் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்ப நீங்களே ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு ஏதோ பாடியில் இது தப்பாக நடக்குதுன்ட்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் உங்களுக்கு பாடி சொல்லுது ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகியிருந்தாலும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு வேல்யூஸ் எப்போ அப்னார்மல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் போடுறப்பே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடுங்க அந்த ஃபஸ்ட் டைம் போடுறப்பயே வந்து உங்களுக்கு வந்து நைன்டி ஃபோர் பர்சென்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் இருக்குது ஒரு ஆறு நிமிஷத்தை நடந்துட்டு வாங்க நடந்துட்டு வந்துட்டு திரும்பி போட்டு பாருங்கள் அப்போ நார்மலாக முன்னாடி காமிச்சதை விட ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு டு அஞ்சு கம்மியாக காமிக்குது முன்னாடி காமிச்சதை விட அப்படின்னா இது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் உங்களுக்கு மைல்டு டிசீஸ்லேருந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் இதாகிறீங்க ப்ராக்ரஸ் ஆகுறீங்க இதுக்கு போகிறதுக்கு மாட்ரேட் ஆர் சிவியர் டிசீஸ் போகிறதுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பற்றி யோசிக்கணும் ஸோ இந்த பல்ஸ் மீட்டர் வேல்யூஸ் இந்த ப்ரீதிங் பிரெத் ரேட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நேரத்து ஒரு மண் நிமிஷத்துக்கு சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் உங்களோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம் உங்களுக்கு அட்மிஷன் தேவையா இல்லையான்ட்டு ஸோ என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்வைஸ் அ டே வந்து ஸ்டீம் இன்னுவலேஷன் பண்ணலாம் என்ன போட்டு பண்ணுறிங்கிறது இப்போ கிடையாது ஸ்டீம் இனேஷன் பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மவுத் மவுத் காகிள் பண்ணுறது குளோராக்சின் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு டைமோ மூணு டைமோ நீங்கள் காகுல் பண்ணலாம் இது இல்லாமல் என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் த்ரீ டைம்ஸ் டே எடுக்கலாம் ஃபோர் டைம்ஸ் அ டே கூட எடுக்கலாம் உங்களுடைய ஃபீவர் சிவியராக இருந்துச்சுன்னா அண்ட் லீவோசெட்ரிசின் அண்ட் யூகாஸ் இது ரெண்டையும் காம்பினேஷன் நிறைய மெடிசன் வருது இந்த காம்பினேஷனில் வர மெடிசன்ஸையும் நீங்கள் நைட் நைட் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சிம்டம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும் ஸோ உங்களுக்கு காஃப் கோல்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் யூ ஃபீல் பெட்டர் ஸோ விட்டமின் சி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஒன்ஸ் அடேவோ அண்ட் ஜிங்க் ஃபிஃப்டி மில் ஒன்ஸ் அடேவோ எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ப்ரூவ் பண்ணாட்டு இருந்தால் கூட இது ஒன்றும் தப்பு கிடையாது பட் சம்டைம் நிறைய மெடிசன் எடுத்திங்கன்னா அதே உங்களுக்கு வந்து வயிறு புண்ணு பண்ணும் அதனால் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் உங்களுடைய சிம்டம் வைஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வயிறு புண்ணு மாதிரி இருக்குது ஒரு அல்சர் மாதிரி இருக்குது வயிறு எரியுது இதோடதுன்னா பேண்ட வந்து ஃபார்ட்டி மிலிகிராம் ஒன்சடே எடுத்துக்கலாம் சம்டைஸ் ட்ரைசர்டே கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ பேண்ட ப்ரஸோல் ப்ளஸ் டோம்பெரிடோன்னு சொல்லி ரெண்டு மெடிசன் காம்பினேஷனில் வரும் அதையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டைம் லூஸ் மோஷன் இருக்கும் இந்த செகண்ட் வேவில் பார்த்திங்கன்னா நிறைய லூஸ் மோஷனும் நம்ம நோட் பண்ணுறோம் இதுக்கு வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு சாஷியலை பவுடர் மாதிரி வரும் இல்லாட்டி சில டேப்லெட்டாக வரும் கேப்சூலாக வரும் பிஃில் ஆக் வைஸ் லேக் நிறைய பேரில் வருது இதை அவங்க டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னாலும் அவங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து த்ரைசர் டே கூட எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து டேப்லெட்டாக போட்டுக்கலாம் இது இல்லாமல் உங்களுடைய வைரல் உங்களுடைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்கிற நான் ஒரு சில செட்டப் பிளட் டெஸ்ட் நான் சொல்ல போகிறேன் அந்த பிளட் டெஸ்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக காமிக்குது அப்படின்னா பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கு உங்களுடைய சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டெக்ஸமத்தசோன் இப்போ பிரட்னிசலோன் மெத்தல் பிரடனிசலோன் இது மாதிரி நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஏன் எல்லா பேரையும் சொல்கிறேன்னா உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க மைல்டு டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டெலிகன்சல்டேஷனோ இல்லை ஃபோன்லையாவது கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணுறவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணாவே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் ஃபோன் பண்ணி இந்த மெடிசன்ஸ் அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறதே ஐடியா அது